லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. காலையில எந்திரிச்சதும் நான் ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் கால், ஓகே. அந்த கால்ல வந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன், நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி பண்றீங்களா, உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தின் மூலமாக நடிகையாக அறியப்பட்டவர் நடிகை ஷாலு ஷம்மு. இவரை இன்ஸ்டாகிராமில் 900,000 நபர்கள் பின்தொடர்வது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் கிரெடிட் கார்டு மூலமாக மோசடி செய்ய முயன்றதாக நடிகை ஷாலு ஷம்மு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு வந்து நாங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அண்ட் நான் வந்து காலையில எந்திரிச்சதும் நான் ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் கால், ஓகே. சோ எனக்கு ஒன்னும் புரியல. நடிகை ஷாலு ஷம்முவிற்கு புதிய எண்ணில் இருந்து காலையில் ஒரு போன் கால் வந்ததாக தெரிவித்துள்ளார். பின்னர் 3,43,000 ரூபாய்க்கு ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கியதாகவும், ஆம் என்றால் 1 என்ற எண்ணை அழுத்தவும், இல்லை என்றால் 9 எண் அழுத்துமாறும் கூறியதாக சொல்லப்படுகிறது. தான் அவ்வாறு பொருட்கள் வாங்காததால் 9 எண்ணை அழுத்தியதாக நடிகை ஷாலு ஷம்மு தெரிவித்துள்ளார். எனக்கு ஒன்றும் புரியல, பட் இருந்தாலும் நான் உடனே 9 பிரஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் எந்த ஒரு ஷாப்பிங்கும் பண்ணல. 9 பிரஸ் பண்ண உடனே அந்த பர்சன் வந்து ஒரு நார்த் இந்தியன் நினைக்கிறேன், அவங்க முழுசாவே இல்லை, இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க பின்னாடி. மேலும் போனில் பேசிய நபர் வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் எனவும் ஆங்கிலத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. ஆன்லைனில் பொருட்கள் வாங்கவில்லை என்றால் அதனை சோதனை செய்வதற்கு தங்கள் பெயரையும் கிரெடிட் கார்டு தொடர்பான தகவல்களையும் பிறந்த தேதியையும் கொடுக்குமாறு வாடிக்கையாளர் மையத்தில் இருந்து பேசிய நபர் கேட்டதாக நடிகை ஷாலு ஷம்மு தெரிவித்துள்ளார். அந்த கால்ல வந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன், அவங்கள்ட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கால் வந்தது, அவங்க தான் உங்களை கனெக்ட் பண்ணாங்க, அந்த ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் கால் தான் உங்களை கனெக்ட் பண்ணுச்சு இந்த டீமுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஏதோ ஸ்வைப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, பட் விச் ஐ டென்ட் டூ இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னதும் அவங்க சொன்னாங்க, மேம் இது ஆட்டோ ஜென்ரேட்டட் கால் தான், ஸோ அப்படிதான் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, உங்க பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பின்பு சந்தேகமடைந்த ஷாலு ஷம்மு, நீங்கள் எனது கிரெடிட் கார்டு பெயரை சொல்லுங்கள் என போனில் பேசியவரிடம் கேட்டுள்ளார். அதற்கு சாமர்த்தியமாக தொலைபேசி மூலமாக வாடிக்கையாளர் பற்றிய தகவல்களை நாங்கள் தெரிவிக்க முடியாது என்று அந்த நபர் கூறியதாக நடிகை ஷாலு ஷம்மு கூறியுள்ளார். ஒரு பர்சன் தான் எனக்கு தெரியும், நான் ஆத்தரைசேஷனான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ ஃபியூ க்வெஸ்சன்ஸ். என்னுடைய கார்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க, அண்ட் அந்த கார்டில் இருக்க நேமும் அது என்ன அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ தென் ஐ நோ நீங்க வந்து ஸோ அண்ட் ஸோ பேங்க்ல இருந்து தான் கால் பண்றீங்க, இது உண்மையாவே என்னோட கார்டு டீட்டெயில்ஸ்க்காக தான் இந்த கால் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டேன். பின்னர் போனில் பேசிய நபர் வாடிக்கையாளர் சேவை மையத்தில் இருந்து பேசுவது போல சத்தம் கேட்டதாக ஷாலு ஷம்மு தெரிவித்துள்ளார். மேலும் தான் போலீசிடம் புகார் அளிக்க போவதாக கோபமாக பேசி போனை துண்டித்து விட்டதாக ஷாலு ஷம்மு வீடியோவில் கூறியுள்ளார். சோ இப்படிதான் வந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஜெனரேட்டட் கால் கொடுத்துட்டு எல்லாரையும் ஸ்கேம் பண்றீங்களா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டேன். கோவம் வந்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கேம் நான் கொண்டு போய் கண்டிப்பா நான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு நான் வச்சுட்டேன். இதுபோல் கிரெடிட் கார்டு குறித்த தகவல்களை பகிர்ந்து யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் ஷாலு ஷம்மு தெரிவித்துள்ளார். லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.